நேரம் 10:05. ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலியின் 101.4 எஃப்எம் ரெயின்போவில் கண்ணன் பாலலீலை இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். ஓம் ஸ்ரீஹரயே நமஹ. ஓம் அஜமஜரமநாத்ய அனந்த மந்தர் நிஜ முக போத சதத்விதீய பூர்ணம் சிவமகில ஹ்ருதி ஸ்புரத் ஸ்வமாயா விகசித விஸ்வ விலாசமானதாஸ்மஹ. ஓம் ஸ்மிருதிபலித சமஸ்தாபிஷ்ட முத்ய தினேஷ பிரதிபட நிஜ சோபா சந்த விக்னந்தகாரம் கமபி சிவ பவான்யோரங்க சௌபாக்யமந்த சுரமணிமலம்பே சாருளம்போதராக்கியம் கங்கையும் மணி வெண்டிங்களும் வெல்லுணர்ந்த மலர்க்கை அங்குஷ பாஷாங்குஷமும் தரித்து வெற்பு இட்ட வாரணமங்க என்ன என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் தன் மலரடி பணிவாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினால் நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டா. வீடியல் வழியதாகும் வேறி அங்கமலை நோக்கும் நீடிய அறக்கர்ஷேனை நீரு பட்டழிய வாகை சூடிய சிலையிராமன் தொல்வழி கூறுவர்க்கே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. பரா பவதீர முனி ஜன விகார மதன சுகுமார தைத்த
தத்தி தகஜுனுதாம் தி தகஜுனுதாம் தகஜுனுதாம் தகதரி குகு தனகிட தகதி தகதரி குகு தனகிட தகதி தகதரி குகு தனகிட தக தகதரி குகு தனகிட தகதி தகதரி குகு தனகிட தகதி தகதரி குகு தனகிட தக ஸ்வாகதம் கிருஷ்ணா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு வாக்கியத்திற்கு இணங்க பகவான் ஸ்ரீயப்பதியான பகவான் தர்மத்தையும் சத்தியத்தையும் ரட்சிக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அவதாரத்தை பண்ணினான். நாரதர் ஒரு தடவை பகவானை பார்த்து கேட்டார் வைகுண்டத்தில், சுவாமி நீ எங்க சுவாமி நிரந்தரமாக வசிக்கிறாயின். அப்போ பகவான் சொன்னார், நாரதரே நாகம் வசாமி வைகுண்ட நயோகி ஹிருதய பகவான் சொன்னார் நாரதரே நாகம் வசாமி வைகுண்ட நயோகி ஹிருதய ரவ மத்பக்தா எத்திர காயந்தே தத்ர திஷ்டாமி நாரதன். நாரதரே நான் வைகுண்டத்தில் வசிக்கல, நாகம் வசாமி வைகுண்ட நயோகி ஹிருதய நல்ல மகான்களுடைய மனசில் வசிக்கிறேனா அங்கேயும் வசிக்கல, ரவ் சூரிய மண்டலத்தில் வசிக்கிறேன்னா அங்கேயும் வசிக்கலை, ஆனால் எங்கே இருக்கேன் மத்பக்தா எத்திர காயந்தே என்னுடைய பக்தர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ வசிக்கலை வசிக்கலைன்னு சொல்லி இங்கேயும் வசிக்கலை வசிக்கிறேன்னு சொல்லணும். ஆனால் அவர் நிற்கிறேன்னு என்ன காரணம், என்னுடைய பக்தானும் கொஞ்ச நாள் தான் பாடுவா, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம், அப்புறம் இந்த லோக விஷயமாக வெளியில் போயிடுவா, இவா முடிஞ்சால் வேறு இடத்துல எந்த பக்தாள் பாட போகிறான்னு நான் உட்காந்து எழுந்தால் நாழி ஆகிடும், அதனால் நின்றுண்டே இருப்பேன், இங்கே முடிஞ்சால் அங்கே அங்கே முடிஞ்சால் அங்கே, அதனால் பக்தர்களுடைய மனசு அந்த நாம சங்கீர்த்தனம் தான் எனக்கு முக்கியம்னு வைகுண்டாதிபதி நாரதர்கிட்ட சொல்கிறார். அந்த மாதிரி தர்மத்தையும் சத்தியத்தையும் ரட்சிக்கும் பொருட்டு பகவான் இந்த உலகத்தில் அவதாரத்தை பண்ணுறான். அதையும் தவிர பகவானுக்கு பக்தர்களோடு கலந்து உறவாடணும்னு ஆசை. வைகுண்டத்தில் இருந்தால் எல்லாரும் கையை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டுருப்பேன், பகவான்கிட்ட ஒரு சௌலபியமாக நெருங்கி பேச முடியாது. அதனால் பகவான் நினச்சான் பூலோகத்தில் பிறக்கணும்னு முதல்ல மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ஹ வாமன இந்த அவதாரத்திலாம் கிட்டக்க போக முடியல, மீன்கிட்ட போக முடியுமா, ஆமைக்கிட்ட போக முடியுமா, ரெண்டாவது வராகத்துக்கிட்ட தான் போக முடியுமா, நரசிம்மனாக வந்தார் கோபந்தான், ஹிரண்யகசிபுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக ஒரு 5 வயசு குழந்தையினுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப பகவான் ஒரு அவதாரத்தை பண்ணினான்னா பக்த வாத்சல்யன்னு எவ்வளவு கருணை பாருங்க. நரசிம்மாவதாரம் அப்படியாச்சு, வாமனன் பிறந்தான், அடுத்த நிமிஷமே வளர்ந்தான், மகாபலியினுடைய யாகத்தை அப்பா கெடுத்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பகவான் சென்ற ஓங்கி உலகளந்த உத்தமனாக மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம கோபந்தான், எது எடுத்தாலும் கோபத்தை தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்தது ராமன், ராமனை அவதாரம் பிறக்க போகிறான். தியாகராஜர் கேட்குற எவரி கை பிறக்கணும்னு அவனிக்கிறம்மனி பிழைச்சின மகாராஜ எவரோ பூலோகத்தில் வந்து பிறக்கணும்னு உன்னை யார் சுவாமி வேண்டினா, யாருக்காக அவதாரம்? பகவான் நாராயணன், நாராயணன் நாபிக்கமலத்தில் பிரம்மதேவன், அவருடைய பிள்ளை மரீச்சி, அவர் பிள்ளை கஷ்யபர், மனு, சூரியன், இக்ஷ்வாகு, குக்ஷி, விகுக்ஷி, பாணன், அனாரண்யன், திருஷங்கு, துந்துமாரன், யவ்வனாஸ்வன், மாந்தாதா, சுசந்தி, திருவசந்தி, ஹசிதன், அம்சுமான், திலீபன், அஜன், தசரதன்,
யார் ஒண்ணு இந்த வம்சத்துல பிரார்த்தனை பண்ணின, இல்ல கைகை பண்ணினாளா, கௌசல பண்ணினாளா, சுமித்திர பண்ணினாளா, அவனிக்கு ரொம்ப நீ பிழைச்சின மகராஜு, எவரோ வாணிக்கு முருகேதா. உன்னை யார் பிரார்த்தனை பண்ணி பிறக்கணும்னு சொன்னாலும் அவ காலுக்கு காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்றேன்னு. அப்படிப்பட்ட பகவான் இந்த உலகத்துல தசரதனுக்கு புத்திரனாக பிறந்த 12 மாசம் கழிச்சு துவாதசே மாசே சைத்ரே நாவமிக்கே தித்தவுன்னு அற்புதமான அவதாரம். வால்மீகி என்ன பண்ணினார், ராமன் பிறந்தானவுன்னு அடுத்தது விஸ்வாமித்தர் வந்துட்டாருன்னுட்ட. குழந்தை பிறந்தாச்சு பால லீலையை சொல்லலை, ஆனால் தியாகராஜர் தான் சொல்றார், ராம 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 லாலி ராம 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 ராமைய குணசாலி. ராமனுடைய அவதாரத்தை ரொம்ப அழகாக தியாகராஜர் வர்ணிக்கிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமுமாக பகவான் வளர்ந்துட்டு வரார். அடுத்தது திடீர்னு விஸ்வாமித்திரர் வந்தார், தன்னுடைய யாகத்தை ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து சென்று அவருடைய வேண்டிய யாகங்களை ரட்சித்து சீதாதேவியை திருமணம் பண்ணி கொண்டு நாட்டில் விட்டாச்சு. தசரத சக்கரவர்த்தி நினைச்சார், நமக்கும் வயசாகிடுத்து பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், பகவான் ராமனை வச்சு குல பிருதுன்னு புரோச்சு, நம்ம குல வழக்கப்படி ராமனே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சபையில் அறிவித்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கேட்டுட்டே வரா எல்லாரும். அந்த நேரத்தில் கைகைக்கு இன்னும் விஷயம் போகலை, பகவான் நிதானமாக சொல்லலாம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி ஏற்பாடு. அன்றைய இரவு பகவான் அப்படி ராமச்சந்திரமூர்த்தி ஒரு அயர்ந்து தூங்குகிற நேரமும் இல்லை, தூங்காத நேரமும் இல்லை. எதிர்க்க ஒருத்தர் வந்த, யாருன்னா தூரு எடுக்காத கிணறு, துருவி படிக்காத படிப்பு, தோச்சு கட்டாத சேலை, சுருதி சேராத பாட்டு, கோவில் இல்லாத குடி எப்படி இருக்குமோ அப்படி நாரதர் இல்லாத புராணமே கிடையாது. ராமனுக்கு முன்னாடி வந்து நிற்கிற, அப்பா ராமா நீ ஏற்கனவே ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டாயே, அந்த சங்கல்பத்தை மறந்து விட்டாயான்னு ராமச்சந்திரமூர்த்தி நாரதரை பார்த்து கேட்குறார். நாரதரே என்ன சொல்றீர் சுவாமி? ராமா ஏற்கனவே நீ துருவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நேரத்தில் துருவன் சின்ன குழந்தை 5 வயசு, உத்தான பாதனுடைய மனைவி சுநீதி சுருச்சின்னு 2 பேர், அந்த பேர்லேயே அவ குணங்கள் வந்துடுத்து. சுருச்சி என்பவள் மிக்க அழகு, சுநீதினா தர்மத்தில் சிறந்தவளவு. அந்த சுருச்சியினுடைய அழகில் மயங்கி உத்தான பாதன் முதல் மனைவியாகிய சுநீதியை இந்த நாட்டுக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல குழந்தையோடு தங்க வச்சிருக்கான். அந்த குழந்தை துருவனானவன் அங்கே குருகுலத்தில் படிச்சுட்டுருக்கிற நேரம், ஒரு நாளைக்கு குழந்தைகள் எல்லாரும் ஓடி வந்து விளையாடக்கூடிய நேரம். டெய் துருவா, எங்கள் அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாருங்கிறான் ஒரு பையன். இன்னொரு பையன், டெய் துருவா எங்கள் அப்பா எனக்கு சாப்பிடுவதற்கு இனிப்பு வாங்கி கொடுத்தார்னு குழந்தைகள் அப்பா அப்பான்னு பேசக்கூடிய நேரத்தில் துருவன் ஓடோடி வந்தான், தாய் மடியில் விழுந்தான், கதறி அழுதான், அம்மா எல்லாரும் அப்பா அப்பாங்கிறாள், எனக்கு தகப்பனார் யாரமானா. அன்றைய தினம்தான் சுநீதி சொல்கிறாள், டே குழந்தாய் துருவா உன்னுடைய அப்பா யாரும் இல்லைதா, நாட்டை ஆளக்கூடிய உத்தான பாதன்னா. குழந்தை வேகமாக ஓடி வரான், ஓடி வந்தான் துருவன் புலகரியா சிறுவன், நேர சபைக்கு ஓடி வந்தான். மன்னன் அப்படி அரண்மனையில் அப்படி மேடையில் உட்காண்டிருக்கான், பக்கத்தில் சுருச்சி பத்தினி அமர்ந்திருக்க, ஓடி வந்த குழந்தைய அப்பா மடியில் போய் உட்கார்ந்தான். அடுத்த நிமிஷம் பக்கத்தில் இருந்த சுருச்சியானவள் அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து வேகமாக தள்ள குழந்தை கதறினார், டேய் துருவா உங்கள் அப்பா மடியில் நீ ஏறணும்னு சொன்னால் என் வயிற்றில் என் புத்திரனாக பிறந்து வந்தால்தான் நடக்கும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இறந்து போடான்னு அர்த்தம்.
குழந்தை ஓடி வந்தான், கதறினான், அம்மா மடியில் மறுபடியும் விழுந்தான். சபையில் நடந்த அவமானத்தை தாங்க முடியல. தாயார் அவனுக்கு உபதேசத்தை பண்ணி காட்டுக்கு போய் நாராயணனை தூக்கி தபஸ் பண்ணிடா, உனக்கு எல்லாத்தையும் அவர் பண்ணுவார்னு சொல்ல, 5 வயசு நிறையாத குழந்தை காட்டுக்கு ஓடி வந்து தபஸ் அங்கேயும் உள்ள போறச்சே நாரதர் தான் உபதேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. உள்ளூர மந்திரம் அறிந்து கொள்வாயா. குழந்தை உபதேசத்தை வாங்கினா 4 மாசம், முதல் மாதம் பழங்களை சாப்பிட்டான், அடுத்த மாதம் காய்களை சாப்பிட்டான், அடுத்த மாதம் சருகுகளை சாப்பிட்டான், 4வது மாதம் ஜலத்தை சாப்பிட்டான், 5வது மாதம் காற்றையே உணவாக கொண்டான். அப்படி அந்த குழந்தை தபஸ் பண்ண பண்ண இந்திராதி லோகமெல்லாம் தவிக்க, 5 வயசு குழந்தை கால் கட்ட வரல் மட்டும் பூமியில் இருக்கான், பாக்கியெல்லாம் மேலே நோக்கி. இப்போ பகவானுக்கு பொருட்களை இந்திராதி தேவர்கள் பகவானை சரணடைய வைகுண்டத்தில் இருக்கிற பகவான் ஓடோடி வந்தான், அப்படி தரிசனத்தை கொடுக்குறான். ஆனால் குழந்தை கண்ணை மூடி தியானம் கண்ணை திறக்கலை. அப்போ பகவான் நினைச்சான், ஏன் மனசில் சதுர்புஜை நாராயணனை குழந்தை தியானம் பண்ணுவதினாலே கண்ணை திறக்க முடியலேன்னு தன்னுடைய மாயையினால் அந்த ரூபத்தை அகற்றினான். குழந்தையினுடைய கண்ணத்தை சங்குனால் தடவி விட்டாராம் சுவாமி. அடுத்த நிமிஷம் கண்ணை திறந்து பார்த்து 12 ஸ்லோகத்தை துருவன் சொன்னான்னு. யாருக்கும் கிடைக்க முடியாத பெரிய பதவி துருவ நட்சத்திரமா ஆனான் கடைசி. அப்போ சுவாமி நினைச்சாராம், இந்த 5 வயசு குழந்தை காட்டுக்கு வந்து நிம்மதியாக தபசை பண்ணி நம்முடைய தரிசனத்தை அடைஞ்சது, நாமும் காட்டுக்கு போனோம் தபஸ் பண்ணி நாம் பக்தால தான் பார்க்க முடியும், நாமே நமக்கு என்ன தர்சனம்னு நினச்சி அப்படி பூலோகத்தில் ராமனை அவதாரம் பண்ணுறச்ச இதெல்லாம் ஞாபகம் வரலை. நாளைக்கு பட்டாபிஷேகம்னா அது முள்ளு கிரீடம் வைப்பது மாதிரி பொறுப்பு அதிகமாயிடும். நாரதர் சொல்கிறார், ஹே ராமா எல்லாம் மறந்து விட்டதா, ஞாபகம் வைத்து கொள்ளடான்னு சொல்லி. அப்போ எப்படி பண்ணுவதுன்னு அப்போது ராமன் நினச்சேன். துருவன் காட்டுக்கு போறதுக்கு யாரு காரணம், சித்தி. கைகேயி வாக்கிய மூலம் த்வமபி சகசராத்மை திலீஜானுஜாப்யா. அங்க சித்தி சொன்னா அவனுக்கு, நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னா கைகேய விட்டா ஏறும் கிடையாது, யாரும் கிடையாதுங்கிற நேரத்துல கூனி மூலம் மனசை மாற்றி 14 வருஷம் காட்டுக்கு போனோம். ஆனால் அங்கே துருவன் தனியாக 5 வயசு குழந்தை போனான். இங்கே ஒரு பக்கம் பத்தினி, ஒரு பக்கம் சகோதரன். அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு கிளம்பி போனான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம், முக்கியமான காரணம் பக்தாவை பார்க்கணும்னு. குகுனை போய் சிநேகிதம் பண்ணிட்டான், இல்லை சுவாமி நீ சுவாமி நான் தாசனுங்கிறான். சுக்ரீவனை சகோதரன் கேட்டுனா, சுவாமி நீ சுவாமி நான் தாசன். எல்லாருமே இப்படி இருக்கிற நேரத்தில் பகவான் நினைச்சான், சரி நாம் ஒரு சக்கரவர்த்தி வீட்டில் பிறந்ததுனால இந்த கஷ்டம் ஒரு சாதாரண குலத்தில் பிறக்கணும், அப்போ தான் ஜனங்கள் நம்மோடு கலந்து உறவாடுவார்கள்னு நினச்சி இண்டை குலத்தை எடுத்து களைந்த இரிடிகேஷன்னு சொன்னான். ஆழ்வார்கள் சொல்கிறச்சு அண்டர் குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இரிடிகேஷன். இண்டை குலம்னா இண்டை குலம்னா என்ன, இடையர் குலம்னு பேர். பகவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது ஆயர் குலம்ங்கிற பேரில் இருந்தது. ஆனால் அந்த கிருஷ்ணன் பிறந்த பிறகு அந்த குலத்துக்கு இடையர் குலம்னு பேர். ஏன் இடையர் குலம்னு பேர், இவனுக்கே இடையன்கிற ஒரு திருநாமம் உண்டு கிருஷ்ணனுக்கு. ஏன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு இடையில இருப்பவன், மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் நடு பூலோகத்தில் பிறந்தான், ருக்மிணி சத்யபாமாவுக்கு நடுவில் இருக்க, கோபஸ்ரீகளுக்கு நடுவில் இருக்க, இடுப்பில் புல்லாங்குழல் சொருகின் இருக்க, இடுப்பில் பலவிதமான ஆபரணங்களை அணிஞ்சின் இருக்க, யசோதை நந்தகோபன் வசுதேவன் தேவகி 4 பேருக்கும் இடையில் இருக்க, தசரதன் கௌசலை கைகேயி சுமித்திரை 4 பேர் இடையில் இருக்கிறதுனால இடையன்னு பேர். இண்டை குலத்தை எடுத்து களைந்த
இரிடிகேஷன்னு சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணனா பிறந்திருக்கான். நம்ம பார்த்தசாரிய திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்றச்ச விற்பெரும் விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவன் உரு துயர்களை தேவை பற்றலர் வீய கையில் கோல் கொண்டு பார்த்தன் தேர் முன் நின்றானை. இதுவரைக்கும் கிருஷ்ணனே சொல்லிட்டு வந்த கடைசி வார்த்தை சிற்றவை பணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே ராமன்ல முடிச்ச கிருஷ்ணனை சொல்லிட்டு வந்தவர் ராமன்ல முடிச்சாரே. என்ன காரணம்? ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு கிடையாது. ஏன்னா பகவான் தானே தசாவதாரம் எடுத்துட்டு இருக்கான். ராமாவதாரத்தினுடைய தொடர்ச்சி தான் கிருஷ்ணாவதாரத்தில் தொடர்ந்து நடக்கிறது. ஒரு தடவை பீமனும் ஆஞ்சநேயன் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆஞ்சநேயர் ராமனுடைய பெருமையை சொல்றார், பீமன் கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்றான். சரிடா பீமா, உங்க கிருஷ்ணன் சொல்றியே, எங்க ராமனுக்கு ஈடு உண்டா? கோதண்டம் கைச்சுமந்த கொற்றவனின் அடியேன் கான். என் ராமனுடைய கையில் கோதண்டம்னு பெரிய வில்லு இருக்கு, அவனுக்கு ஈடு உண்டான. அப்போ பீமன் சிரிச்சான், எங்க கிருஷ்ணனும் அப்படிதான் சுவாமி, கோதண்டம் கைச்சுமந்த கொற்றவன் தான் என்றான். கிருஷ்ணன் கையில் எங்கடா கோதண்டம்? நீங்க கோதண்டம்னா வில்ல சொல்றீர், நான் கோதண்டம், கோனா பசு, தண்டம்னா ஓட்டக்கூடிய குச்சி, அதை கையில் வச்சுருக்கேன். சரி என்னடா அடுத்தது? இலக்குவனார் பின் சென்ற இறைவனின் அடியேன். பின்னாடி லக்ஷ்மணன் செல்ல முன்னாடி சென்றவன் தான் எங்க கிருஷ்ணன். அப்படிதான் இலக்குவனார்னா என்ன? இலக்குனா குறிய அடிப்பதில கெட்டிக்காரன் அர்ஜுனன், குறி பார்த்து அடிப்பதில கெட்டிக்காரனான அர்ஜுனனை தேருக்கு பின்னாடி வச்சுட்டு போறவன். மண்சு வந்து தந்தவளை வாழ்வித்தோன் அடியேன் யான். மண்சுமந்து தந்த சீதா தேவியை மனைவியாக அடைஞ்சவன் எங்க கிருஷ்ணனும் அப்படிதான். மண்சுமந்து தந்தவளை வாழ்வித்தோன். மண்சுமந்து வாயிலே மண்ணை தின்ன யசோதை அதட்டினால் வாயை தரடா. மண்சுமந்து தந்தவளை தன்னை பெற்றெடுத்தவளை அவ ஆணு வாயை காமிச்சவன சதுர்தச புவனாதிகள் வாயிலே காண்பிக்க அதுக்குள்ள ஒரு யசோதை, அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணன், அதெல்லாம் காண்பிச்சு பெற்ற தாயாகிய யசோதைக்கு பெரிய. ஏன்னா ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு கிடையாது. அப்படிப்பட்ட பகவான் பிறந்தான். இன்னைக்கு சாதாரணமாக பேச்சு வழக்கில் அஷ்டமி நவமி தொட்டது துலங்காதுன்னு ஒரு வார்த்தை, எதையும் காரியம் செய்யக்கூடியது, அது அப்படி அர்த்தம் இல்லை. அஷ்டமியில் கிருஷ்ணன் பிறந்தான், நவமியில் ராமன் பிறந்தான். அந்த நாளிலே அந்த கிருஷ்ணனையும் ராமனையும் நாம் நிச்சயமாக நினைக்கணும்னு மகான்களெல்லாம் ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு பகவானை நினைக்கணும்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பகவானையும் நினைக்கிறது கிடையாது. எந்த காரியத்தை பண்ணினாலும் கெட்டு போயிடும்னு மனசில் நினச்சிண்டு அதையும் பண்ணுறதில்ல, இதையும் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பகவான் அஷ்டமி, கிருஷ்ணன் அஷ்டமியில் பிறக்க, ஒருத்தி மகனாக பிறந்து மற்ற ஒருத்தி மகனாக கோகுலத்திலே வளர யசோதை என்ன பாக்கியத்தை பண்ணியிருக்கா பாருங்க. உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பகவானை குழந்தைய வச்சு மடியில் போட்டுப்போ. ஆரை இருந்தங்க நீராட்டி வைப்பாள், அப்போதைக்கு எப்போது தலைதோட்டி வைப்பாள், ஈரம் போகன்னு சாம்பிராணி காட்டி எழிலான தாழம்பூ மகரந்தம் கொட்டி உரம் கிரம் விழுந்துட போகுதே என்று ஒத்தர் கையிலும் கொடுக்காமல் சாகசம் பண்ணி ஊரார்கள் கண் திருஷ்டி படப்போகுதே என்று ஒத்ததாய் கன்னத்தில் பொட்டென்று வைப்பார். ஆனால் பொட்டையும் திடீர்னு அழிப்பானாம், ஏண்டின்னு கேட்பாள். ஏன்னா அந்த கண் பொட்டுக்கே திருஷ்டி வந்துடுத்துனா நான் என்னடி பண்ணேன்னு. தலைமையில் தடவிக்க சம்பங்கி தைலம், தாமரை கண்ணுக்கு காளாஞ்சுமை, சிலை போல உடம்புக்கு சிறுசான சட்டை, சிறுசான சட்டைக்கு ஜிரிகை பூ வேலை, நெத்திக்கு இடுவாளாம் கஸ்தூரி பொட்டு, மேலாக போத்திக்க சீரத்து பட்டு, முத்தம் கொடுத்தாலோ குருவி வாய்ச்சிட்டு முகத்தை அளப்பாண்டி வேலை மனக்கட்டு. அப்படிப்பட்ட கண்ணனை வளர்த்து கொண்டு இருக்கிற நேரம் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத போயிடும். அவ யசோதா என்ன பண்ணுவா? அவருடைய மைத்துனர் உபநந்தனர்னு பேர், நந்தகோபனுடைய சகோதரர், அவர்கிட்ட போய் குழந்தைக்கு உடல் சரியா இல்லை சுவாமி, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்பா. அப்ப உபநந்தனர் கேட்பார், அம்மா யசோதா குழந்தை என்னடி சாப்பிட்டான்? அதை ஏன் கேட்கிறீர் சுவாமி?
குச்சேலன் தந்த அவலை தின்றான், கோபிகள் தந்த வெண்ணை தின்றான், மாமிகள் தந்த பட்சணம் தின்றான், மன்னன் சேரன் கூட்டும் தின்றான், விதுரன் தந்த தோலை தின்றான், மேலுக்கு கொஞ்சம் கஞ்சியும் உண்டான், சபரி கொடுத்த பழத்தை தின்றான், பூதனை தந்த விஷத்தை தின்றான், புண்ணியர் தந்த கவளம் தின்னான், என் கை பாலும் சோறும் தின்னான், இத்தனை அளவு மண்ணும் தின்னான். சரி மருந்த சொல்லுவோம். எதுவாக இருந்தாலும் யசோத உபநந்தனர் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு புது வஸ்திரம் போடலாமா, இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு பழக்கம். அதனால் பகவானை நினச்சான், நாம் இந்த உலகத்தில் பிறந்த அவதார நோக்கமே பக்தாளோடு அப்படியே கலந்து உறவாடணும்னு. அதனால் பக்தர்கள் மனமாகிய எண்ணெயை நாம் சாப்பிடணும். பக்தர்கள் மனசு உருகி போகும், அதை அப்படியே சாப்பிட முடியாது. உருகக்கூடிய வஸ்து என்னென்னா, ஒன்று வெண்ணெய், ரெண்டாவது மெழுகு. மெழுகை சாப்பிட முடியாது, வெண்ணெயை சாப்பிடணும். அதுவும் வெண்ணெயை திருடி சாப்பிட்டா ரொம்ப ருச்சி அதிகம். வெண்ணெயை திருடி சாப்பிடணும், விநாயகரை திருடி பிரதிஷ்டை பண்ணணும்னு சாஸ்திரம். விநாயகர் கோவில் கட்டுறோன்னு அதுக்குன்னு யாரையும் போய் திருடி பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன்னா அது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே பூஜை பண்ணப்பட்ட விநாயகரை கொண்டு வந்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணினா சைத்தன்யம் அதிகம். அதனால் பகவான் கிருஷ்ணன் நினச்சான், நாம் வெண்ணையை திருடணும்னா பெரிய பாட்டை போய் ஒரு நல்ல நாளை கேட்கணும்னு நினச்சி நேராக கிளம்பி வரான். முக்தி கொடுக்கக்கூடிய மாதவன் பெரியப்பா மடியில் அமர்ந்து ஒரு முத்தத்தை கொடுத்து, நல்ல நாள் ஒன்று சொல்லுங்கள் அப்பா நாயாது. எதுக்குடா கிருஷ்ணா? நண்பரான சிறுவரோடு நாடி ஓடி விளையாடணும், நண்பரான சிறுவன் நாடி ஓடி விளையாடணும், நவநீதம் தயிர்பாலோடு உரியேறிய களவாடணும், நல்ல நாள் ஒன்று சொல்லு. எதுக்குடா கிருஷ்ணா வெண்ணையை திருடி சாப்பிடணும்? நாளை வேற கேட்கிறார், ஜெயதித்தே அதிகம் ஜென்மனாவ்ரஜகா, என்றே தினம் பூலோகத்தில் அவதாரத்தை பண்ணினாயோ அன்று முதற்கொண்டு நல்ல நாளே தவிர கெட்ட நாளே கிடையாது. சிக்கனம் செய்யுறாய் தின்றால் உடம்புக்கு ஆகாதாம் என்று நிச்சி என்று வையுறாய், நல்ல நாள் என்று சொல்லு. நேர கிளம்பி கோகுலத்துக்கு வருகிறான். நான் வரக்கூடிய நேரம் அந்த அழகு எப்படி இருக்கு பாருங்க. வெண்ணையை திருடனும்னு வரக்கூடிய திருடன். பாதாசிரயாணாம் ச சமஸ்த சௌரம், அவனுடைய பாதத்தை யார் ஒருவர் ஆசிரயிக்கிறார்களோ அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறான். புண்டலீகனுடைய சரித்திரம் தெரியும், எஸ்ய சித்தம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமி. வித்தம்னா செல்வம்னு ஒரு அர்த்தம், வித்தம்னா இடையூறுன்னு அர்த்தம். பக்தனுக்கும் தனக்கும் எந்த பொருள் இடையூறாக இருக்கிறதோ அந்த இடையூற்றை களைந்து பக்தனை தன்னோடு சேர்த்து கொள்றான். பாதாசிரயாணாம் ச சமஸ்த சௌரம், ஸ்ரீராதிகாயா ஹிருதயஸ்த சௌரம். எந்த மகாலட்சுமியிடமிருந்து உலகத்துக்கெல்லாம் செல்வம் வருகிறதோ அந்த மகாலட்சுமியே பகவான்கிட்ட அடிமை. விகாய காமான் சுச்சிரம் திருத்தவிரதாக ஆச்சரத்தபக. திருடன்னு சொன்னாலே அது கிருஷ்ணன் தான். திரு பிளஸ் தன். பார்க்கடலை கடையக்கூடிய நேரத்தில் பலவிதமான பொருள் வந்தது. முதல்ல ஆலகாலம் விஷம் வந்தது, பகவான் சிவபெருமான் உண்டார். அப்புறம் ஐராவதம் என்ன, விச்சஸ்ர என்ன, கற்பக விருட்சம் என்ன, காமதேனு என்ன, மகாலட்சுமி அப்படி கிளம்பி வர. அதில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தேவாதி தேவர்கள் யார் தன்னை ஏற்றுக்கொள்ள போறாள்னு அவளுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, காத்துருக்கா. அந்த நேரத்தில் மகாலட்சுமி கையில் மாலையை கொண்டு வந்து பகவான் நாராயணன் கழுத்திலே போட, திருவாகிய லக்ஷ்மியை தன்னுடையவளாக கொண்டதால் திரு பிளஸ் தன், திரு பிளஸ் தன்கிறது இலக்கண விதிப்படி மாதிரி திருடன்னு ஆச்சு. ஆனால் இந்த உலகத்தில் திருடக்கூடியவாளும் அந்த மகாலட்சுமியை தானே திருடின்றிருக்கா. ராதிகாயா ஹிருதயஸ்ச சௌரம், நீலாம்புஜ ஸ்யாமளகாந்தி சௌரம். நீலமயமான வர்ணம், ஈடு இணை இல்லாத வர்ணம் நீலம். ஒரு பச்சையை பார்த்தா பச்சை பசேலுங்கிறோம், மஞ்சளை பார்த்தா மஞ்சள் மஞ்சள்ங்கிறோம், வெள்ளையை பார்த்தா வெள்ளை வெள்ளையருங்கிறோம், கருமையை பார்த்தா கண்ணங்கரேங்கிறோம், சிவப்பா பார்த்தா செக்க செவேலுங்கிறோம்,
ஆனால் நீலத்தை பார்த்தா நீலம் நிலேர்னு வர்றது கிடையாது. நீலம் ஆழ்ந்த நீலம், அத்வித்தீயம்னு பேர். ஈடிணை இல்லாத சத்திய வஸ்துவாக இருப்பதனால நீல நிறத்தை எடுத்துக்கொண்டு நீலாம்புஜ ஷியாமள காந்தி சௌரம் சௌராகிரகண்யம் புருஷம் நமாமி. திருடர் கூட்டத்துக்கு தலைவன் அப்படின்னா இவனை சுத்தி கூட்டம் திருடுத்தனம் பண்றவா இருக்காளா? இவனுக்கு ஒரு மைத்துனன் இருக்கான் சிவபெருமான்னு. அவர் எங்க திருடினார்? 3 வயசு குழந்தை சொல்லி கொடுத்து, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். உள்ளத்தை திருடினார். முருகப்பெருமான பத்தி கேட்கவே வேண்டாம். அம்மான் மகளை திருடும் திருடானு அருணகிரிநாதர் அற்புதமா பாடிட்டார். விநாயகர் என்ன, கிருஷ்ணனுக்கு வச்ச வெண்ணையை தான் சாப்பிட்டு ருச்சியை பார்க்கணும்னு திருடி சாப்பிட்டாராம் சிக்கிலுங்கிற க்ஷேத்திரத்தில். அதனால திருடர் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பகவான் ஆயர்பாடியில வெண்ணை திருடனும்னு வந்து நிற்கிறான். அவனுடைய அந்த அழகு எப்படி இருக்குன்னா, காலைய மாலைய கண்டே நினக்கூறி கதிரவன் சாட்சித்த கமலமாம் பாதம். காலைய மாலைய கண்டே நினக்கூறி கதிரவன் சாட்சித்த கமலமாம் பாதம். கமலம் மலர்ந்திழகு காணும்படிக்கு இந்த காதல் நயந்திழகு கைவரும் பாதம். நிமலம் பதம் தொட்டு நெஞ்சோடு அணைக்கவன நிலமகள் குடிவந்த நீளமாம் பாதம். நெஞ்சார ஒரு கணம் நினைவார்கள் குடிபுகுந்து என் குடி இதுவென்னும் எழிலான பாதம். ஆனந்த பாதம், அரவிந்த பாதம், தேர்மலர் பாதம், தெவிட்டாத பாதம், கோனந்த கோபனம் கிருஷ்ணா என கூவ ஏனப்பா என்று மடி ஏறிடும் பாதம். பச்சை மரகதத்தில் பவழம் வைத்து இச்சதனை இச்சை வளர வைக்கும் எழிலான நக கூட்டம். பாடகம் தண்டையணி பசும்பொன்னாலே கொலுசும் நாடகம் ஆட்டி வைக்கும் நல்ல கணுக்கார். எடுப்பாக கட்டி வச்சு இடம் விட்டு நழுவுகின்றது எதற்குன்னு சொல்லத்தான் இயலாத பொன்னாடை. அதில் தாய்மாமன் இருவருமே தலை கொண்டு சீர்த்தந்து நாய்க்காசி மினுக்க விட்ட நல்ல அரங்கான் கயிறு. துங்கங்காய் புங்கங்காய் துருவலணி பருவலணி பங்கிதளம் வைத்தெழுத்த பசுமன்னால் மேகலை. மாயைக்கு திரை மூட்டி இப்போ ஆயர்களை வண்ணைக்கு அடகு வச்ச திருவயிறு. விஸ்தார மார்பினிலே விளையாடும் பூணூர். நட்சத்திர மாலை, நன்முத்து மாலை, ஐவண்ண மாலை, ஆர்ந்த திருமாலை, பொன்முத்து மாலை, பூமகள் மாலை, சதயாஷ்டிகா, வைஜெயந்திகாரம், துளசிகாரம், இத்தனை மாலைக்கு மேல் எத்தனை போட்டாலும் அத்தனையும் போடென்ற அழகான திரு மார்பு. வெண்சங்கம் தரையெடுத்து மேலாக பச்சை பூசி திண்ணம் வைத்ததோ என திருக்கழுத்து. ஆறாரோ தானவர்கள் அல்லலிட்டு போனதெல்லாம் போறாதோ என்று சொன்ன பெருத்த திருத்தோள்கள். செந்தாமரை தண்டு சித்தே பெருத்து இந்த முந்தாள் முழங்காலை முத்தமிடும் கைகள். என்பதியும் முன்பதியும் ஏழுலகம் தன்பதியும் இங்கே இருக்குது பார் என காட்டும் எழிலான உள்ளங்கை. செம்பரத்தை பவளத்தை சிந்தூரத்தை எல்லாம் சம்பாதித்த அழகா தருண திரு உதடு. அதில் சிந்தூர மெட்டியில திரள் வச்சு வச்சது பார் இங்கே இருக்குது பார் என காட்டும் எழிலான அழகான பல் வரிசை. அடி எழுப்பு மலர்ந்தாலும் இதுபோல் தானோ என்று கொள்ளை அழகு போகும் கொழி அழகு நாசிமுனை. நீளத்து தாமரையில் நேராக தேன் குடித்த கோலாகலவண்டோ குருகுருத்த கரு விழிகள். மாரன்கை வில்லெல்லாம் ஆளாது என்று சொல்லி நேராக நிமிர்ந்த திருப்புருவம். கஸ்தூரி திலகத்தால் களிகொள்ளும் திரு நெற்றி. காரலைந்து கனிந்துதோ கொட்டுகிறேன் என்னுமா போல் கற்றை சுருள் கேசம். அதில் வண்ணமயில் பீலி, வட்டவரை சீலி, தொங்குசரமுத்து, தூவலரின் கொத்து, நாகப்படத்தொத்து, நத்து, புல்லாக்கு, ஒத்தவிடம், ரெட்டவிடம், காசிசரம், கண்டசரம், கனகசரம், ஆரம், வங்கிவளை கங்கணம், வாசிப்பூ மோதிரம், பொன்பாரம் தாங்கியதும் புண்ணியமாயாச்சு, இப்ப பூபாரம் தாங்கியதும் பாவமெல்லாம் போச்சுன்னு ஓரான் ஒருவன் குழலூதும் திருடங்கு நேராக வருகின்றான். நெஞ்சமெல்லாம் கொள்ளை போகவோ ஒருவன் குழலூதும் திருடங்கு நேராக வருகின்றான். திருடனுக்கு எவ்வளவு அலங்காரம் பாருங்க. திருடனெல்லாம் ராத்திரி நேரத்தில் தான் வருவா. பகல் நேரத்திலேயே சர்வாலங்கார பூஷிதனாக ஆயர்பாடியில எந்த வீட்டில் திருடலாம்னு தேடிண்டு வரான் கிருஷ்ணன். அது பழைய கால வீடு. முதல் கட்டு, ரெண்டாம் கட்டு, மூன்றாம் கட்டு, நான்காம் கட்டு. அந்த முதல்லாம் யாரையும் காணும். இருந்தாலும் அந்த நான்காம் கட்டிலே ஒரு பெண்ணானவள் இடுப்பளவு உயரமுள்ள மேடையில
அடுப்பை வச்சு தங்க வெங்கல பானையில் தங்க கரண்டினால் அன்னத்தை கலறின்னு இருக்கா. நினச்சி பாருங்க, அந்த காலத்தில் தங்கத்தினால வெங்கல பானைனா எப்படி இருக்கும்? அப்படி அன்னத்தை போட்டு கரண்டினால் தூக்கி பக்குவமாயிடுதான் பார்க்குற நேரம். அப்படி தூக்கினா அந்த அன்னமானது வேகமாக விழுந்ததுன்னா இன்னும் வேகலேன்னு அர்த்தம். அதுலேயே பிடிச்சதுன்னா அடிப்பிடிச்சு போயிடுதுன்னு அர்த்தம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுனா பக்குவமாக எடுத்து இறக்கி வச்சு மூடலாம்னு அர்த்தம். அதுக்காக தங்க கரண்டியை தூக்கி பிடிச்ச நேரம் பக்குவமாயிடுத்தான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி கிருஷ்ணன் வந்தான். இந்த வீட்டில் தான் திருடணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான். கங்கணம் ஒலி நிறைத்தான், கழலணி சலசலத்தான், நங்கையின் மனையினூடல் நாட்டமை ஊடறுத்தான். இங்கையல் யாருமில்லை என்றவன் ஏகும் போது அங்கையற் செல்லா முன்னம் அழகியம் நங்கை வந்தாய். கங்கணம் ஒலி நிறைத்தான், கையில் இருக்கிற வளையினால கணகணா குணுகுணுன்னு சப்திச்சான். கழலணி சலசலத்தான், காலில் இருக்கிற கொலுசுனால தத்திங்கிண்ணத்தம் தருகிட தாத்தா தான் ஒரு ஜித்திய பாட்டான். அந்த பெண் திரும்பி பார்க்கல. நங்கையின் மன இனூடல் நாட்டமை ஊடறுத்தான். அம்மானு கூட்டம், அத்தேனு கூட்டம், பெண்ணேனு கூட்டம், ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ. அப்படி தூக்கிய கரண்டியோடு நின்றுருக்க அப்ப கிருஷ்ணன் தனக்குத்தானே பேசினான். இங்க எல் யாரும் இல்லை என்றவன் ஏகும் போது, இந்த வீட்டில் மனிதர்களே இல்லை, மனிதர்கள் இல்லாத வீட்டில் திருடி பழக்கம் இல்லை, அதனால் நான் திரும்பி போகிறேன்னு தனக்குத்தானே பேசிட்டு திரும்பினான். அடுத்த நிமிஷம் அந்த பெண்ணானவள் கரண்டியை போட்டாள், ஓடி வந்தாள். அப்படி குறுக்க கையை நீட்டினாள். டே கிருஷ்ணா, நான் இருக்கேனே, ஏண்டா போகிறாய் என்ன? அப்போ இத்தனை நாள் இவன் என்ன பண்ணினாள்? கிருஷ்ணன் வந்தது தெரியாதா? தெரியும். எந்த நேரத்தில் தங்க கரண்டியை தூக்கினாலோ, ஏற்கனவே தங்கம் பளபளப்பு, கஞ்சியோட பளபளப்பு அதிகமாக கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்க, பின்னாடி கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமுக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரி சந்தனஞ்சகலயல் கண்டே ஜமுக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணி. கரண்டியில் பகவானை படம் பிடிச்சுட்டா. பல கோடி யுகங்கள் தபஸ் பண்ணினாலும் எந்த பகவானை ஒரு க்ஷணகாலம் கூட தரிசனம் பண்ண முடியாதோ, அவனை ஒரு கோபஸ்திரியானவள் கரண்டியில் பிடிச்சுட்டா. நம்ம கரண்டியை போட்டாச்சுன்னா அந்த பகவானுடைய அழகு போயிடும். நிபீத நிபீத மப்பி அதிருப்த வசா தேவ, பார்த்து பார்த்து பரவசமான நிலையிலே மயங்கி இருக்கிற நேரம் கிருஷ்ணன் போறேன்னு உடனே கரண்டியை போட்டா வழியில் நின்னா, ஏண்டா கிருஷ்ணா நான் இருக்கேனேனா? அவன் சிரித்தான் மோகனமா. இவனுக்கு 3¾ வயசு, அவளுக்கு 30 வயசு. நாட்டியம்மாடுவேன் மாமி, மாமினா நாட்டியம் ஆடுவேன்னா. எப்பொழுது உலகத்தில் மனிதன் மாதிரி வந்து பிறந்தானோ, மர்த்திய பதவி மனுவர்த்தமானஹா, மனித குழந்தைகள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடிச்சான்னா. பகவான் பிறக்கிற நேரத்திலேயே மாயையை ஸ்வீகரிச்சுட்டான். ராமன் 2 திருக்கரங்களோட தான் பிறந்தான், ஆனால் கிருஷ்ணன் 4 கரங்கள் யோகமாயாம் உபாசிரித்தாக. அப்படி மாயையை உண்டு பண்ணக்கூடிய பகவான், ஒரு சாதாரண குழந்தை இப்படி நவராத்திரி குழுவுக்கு நம்ம கிரகத்துக்குள்ள குழந்தைகள் வரும், நாம பெரியவாழெல்லாம் பாட சொன்னால் ஒருத்தரும் பாட மாட்டோம். ஆனால் அந்த சின்ன குழந்தை அங்கேருந்து ஒன்று வரும், அம்மா நான் பாடட்டான்னு சொல்லி அம்மா ஜானகி சட்டை போட்டுக்கோன்னு பாடிட்டு போயிடும். மா ஜானகி சட்டை போட்ட. அப்படி மர்த்திய பதவி மனித குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்
அந்த பெண்ணை பார்த்து நாட்டியம் ஆடுவேன். ஆடேண்டா கிருஷ்ணா, ராகத்தாளமோடு பாட தெரிந்தால் யாருக்குடா? உங்களுக்கு தாம்மா. ராகத்தாளமோடு பாட தெரிந்தால் நாட்டிய பார்க்கவும் நேரமிரு. யோகம் பரதம் கதகளி மணிபுரி மோகினி ஆட்டம் எனுபடி பல வகை நாட்டியம் ஆடுவேன்மா. உங்களுக்கு எந்த மாதிரி நாட்டியம் வேணும் ஆடுவேன்கிறோம். சரி ஆடுனா கிருஷ்ணா, நான் விரும்பினா ஆடுனா முடியுமா? உங்கள் வீட்டில் என்ன பட்சணம் இருக்குது? அதையும் தவிர இன்னைக்கு சில நிபந்தனைகளாக இருக்குமா? என்ன நிபந்தனை? நான் உங்ககிட்ட பேசுவதோ நாட்டியம் ஆடுவதோ எங்கள் அம்மாவின் காதில் போடக்கூடாது. என் அம்மாவின் காதில் போடக்கூடாது, அண்ணாவுக்கு ஏதும் தெரியக்கூடாது. சும்மா கிருஷ்ணா நாட்டியமாடென்று தொந்தரை மீண்டும் செய்யக்கூடாது. ஒரு தடவை தான் ஆடுவேன், ரெண்டாம் தடவை ஆடமாட்டேன். வாசகதேவ தாழ்பால போடும், எனக்கு வெண்ண உருண்டிய கையில் கொடுங்கள், நீங்கள் பாடுங்கள், நான் நாட்டியம் ஆடுறேன். உள்ள ஓடினா காராம்பூசி வெண்ண உருண்டிய கையில் கொடுக்க அந்த பெண் பாட கண்ணன் நாட்டியமாட, நீரத சம நீல கிருஷ்ணாயே மாம்பாயி நிகரமாகம விருத்தாபவ பயகரண சரிதா ஜய. நீரத சம நீல கிருஷ்ணாயே சம நீல கிருஷ்ணாயே ஜய நீல கிருஷ்ணாயே. நரவரஸ்து திருபவே நவ பிரஜ யுவதி சமேத நாதிரு ததிங்கிண தோந்தித்தாம் கிடதக தரிகிட நாதிரு ததிங்கிண தோந்தித்தா கிடதக தரிகிட நீரத சமநீல கிருஷ்ணாயே சமநீல கிருஷ்ணாயே ஜய நீல கிருஷ்ணாயே. மகர குண்டல தரித மகநீல வேட சகல ஜன முனிகண சபு மனமோகா தரகடகரதல ஜலஜ்வலித ஜாலா தக தகிட தக தகிட ததிங்கிண தந்தித்தாம் ததரகடகரதல ஜலஜ்வலித ஜாலா தக தகிட தக தகிட ததிங்கிண தந்தித்தாம். பாட்டு அப்படியே நின்று போச்சு. ஏன் பாட்டு நின்னது? பாதியிலே நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்த கிருஷ்ணன் நாட்டியத்தை நிறுத்த, அந்த பெண்ணும் பாட்டை நிறுத்த, நானும் பாட்டை நிறுத்திட்டு அப்படி சோர்ந்து கிருஷ்ணன் நிற்கிறான். அவனை பார்த்து இந்த பெண் கேட்கிறாள், டே கிருஷ்ணா, ஆட்டமில் பாதி நின்ற ஐயனை நோக்கி கண்ணா நீ வாட்டமாய் நின்றதென்ன மாதவா என்றாக. ஏண்டா கிருஷ்ணா, பாதியிலே நாட்டியத்தை நிறுத்தி விட்டாயா? என்னடா ஆச்சுன்னு பகவான் சிரிச்சான். மாமி நீங்க அதை கேட்கிறேளா, நீங்கள் போட்ட கை வெண்ணைக்கு இது போதுமென்று இன்னே நின்றேன். நீங்க போட்ட வெண்ணைக்கு நாட்டியம் போரும் தோணித்து நிறுத்தினேன். மறுபடியும் உள்ள ஓடினால் ஒரு உருண்ட வெண்ணையை கையிலே கொடுக்க அந்த பெண் பாட கண்ண நாட, மகர குண்டல தரித மகனீய வேஷா சகல ஜன முனிகண சமூக மனமோகா தரகடக கரதல ஜல வரித ஜாலா தகதகிட தகதகிட ததிங்கிண தந்தித்த சாசா மதனி சாசா கமத நீனி சகம பாப்பா மதனி சக சாசா மதனி சாசா கமத நீனி சகம பாப்பா மதனி சக தக்கு தின்னம் தரிகு தரிகிட குகு திகுகு தொண குடிண்டிங் குடி குண கடதக தரிகிட தம் தக்கு தின்னம் தரிகு தரிகிட குகு தத்திகுகு தொண குடிண்டிங் குடி குண குகு சமநீல கிருஷ்ணாயே ஜய நீல கிருஷ்ணாயே. பகவான் ஏன் பாதியில நாட்டியத்தை நிறுத்தினான்? இந்த வீட்டுல வெண்ணைய திருடுங்கன்னு சங்கல்பத்தை வந்தான். மறுபடியும் வெண்ணை இருந்தா தான் திருட்டு தொழிலை தொடங்க முடியும். அதனால பாதியில நாட்டியத்தை நிறுத்தி நீ கொடுத்த வெண்ணைக்கு இவ்வளவுதான்னு சொல்லி மறுபடியும் ஒரு உருண்ட வெண்ணைய அப்படி கையில வாங்கிட்டான். இப்ப என்ன பண்ணினான், பாயச பக்குவத்துல வாயில போட்டுண்டான். வாயில போட்டு பாயச பக்குவத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய கரைய
அந்த மண்தரையில் அந்த வெண்ணெயெல்லாம் கலந்தது. அது இந்த மாதிரி நல்ல சிமெண்ட் பூசின தரை இல்லை, நல்ல களிமண் தரை, பசுமாட்டு சாணம் போட்டு பூசப்பட்ட தரை. இந்த பாயச பக்குவத்தில் வெண்ணையானது தரையிலே விழ நாட்டியம் ஆடிக்கொண்டு கால்னால் அந்த மண்ணையும் வெண்ணையும் ஒன்றா கலந்து ஒரு உருண்டை அளவு மண்ணை காலுக்கு முன்னாடி வச்சுட்டுருக்கான். கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து ரசிக்கிற கோபி அந்த பாதம் பண்ணக்கூடிய பாட்டை கவனிக்கல. இவ பாடிண்டே இருக்கா, தக்கு தின்னம் தரிகு தரிகுடகு குகு தத்தி குகு தனகு டிண்டிங் குடி குணகு. நாட்டியம் ஆடிக்கொண்டே கண்ணனானவன் டிகுண குகு கடதக தரிகடதாம்னு அவ பாடின உடனே கால்னால் அந்த மண்ணை ஒரு எத்து ஏத்தினான். அந்த மண்ணு நேர கிருஷ்ணனையே பார்த்து கொண்டிருந்த கோபஸ்ரீனுடைய ரெண்டு கண்ணிலையும் போய் விழுந்தது. பகவானுடைய குறியை நீக்கமானு தப்புமா? தப்பாது. நாம வைக்கிற குறியே சரியா இருக்கு, தப்புறது கிடையாது. அழியக்கூடிய மனிதர்கள் இந்த குருவாயூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு போறோம் பாருங்க, அங்க பின்னாடி ஒரு போத்தி எல்லாருக்கும் சந்திர பிரசாதம் கொடுப்ப. ஆயிரம் கை நீட்டினாலும் அவர் எந்த கையில போடணும்னு நினைக்கிறாரோ அந்த கையில தான் விழும், வேற கையில விழாது. பகவானுடைய அடியவர்கள் பக்தர்களுடைய கை விசேஷம். மனிதர்களுக்கே இப்படி ஒரு சக்தி இருந்தா பகவானுக்கு சக்தி இருக்காதா? திகுண குகு கிடத்து கதறி கிடத்தோம்னு பாடின உடனே கால்னால் அந்த மண்ணை எத்த கண்ணிலே விழ, அது காஞ்ச மண்ணா இருந்தா வசரத்தை வச்சு தொடச்சுடலாம், அது ஈர மண், வெண்ணெய் கலந்த மண், பகவானுடைய பாதார விந்த சம்பந்தம் பெற்ற மண், பகவானுடைய கல்யாண குணங்களையும் எடுத்துக்கொண்டு போய் கண்ணிலே. அப்ப அந்த பெண்ணானவள் கண்ணை கஷ்டப்பட்டு திறக்கிறா, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தந்து பார்த்தா பாத்திரங்கள்லாம் ஒன்னோட ஒன்று பேசின்னு இருக்கு. முறுக்கு பாத்திரம் சொல்றது, எங்கிட்ட இருந்த பெரிய முறுக்க சாய கொண்டையில வச்சுருந்தான், சின்ன முறுக்க வளையலா போட்டுண்டான், ஜிலேபி பாத்திரம் எடுத்து கொலுசா போட்டுண்டாங்கிறது, மோதக பாத்திரம் என்னை எடுத்து மோதிரமா போட்டுண்டான். இப்படி பாத்திரங்கள் பேசுறத பார்த்தா ஆச்சரியம் தாங்கல. எதிர்த்த வீட்டுக்காரிக்கு லக்ஷ்மின்னு பேரு, அடியே லக்ஷ்மின்னு கத்தினா. அதெல்லாம் கிட்ட கிட்ட நெருக்கம் உள்ள வீடுகளும்னு அவ ஓட்டமா ஓடி வந்தா, என்னடி காலை நேரத்துல இந்த மாதிரி கத்திக்கிறாயேன்னு. வாடி எங்காத்துக்கு கிருஷ்ணன் வந்தான், சரி என்ன மோகனமா சிரிச்சான், வெண்ணை கேட்டான், நாட்டியத்தை ஆடினான், என்னை பாட்டு பாட சொன்னான். உடனே அவசனா இருடி பாக்கி நான் சொல்லட்டேன், நான் சொல்லேண்டி உனக்கு என்னடி தெரியும், நாட்டியம் ஆடிக்கொண்டே கண்ணில் மண்ணை தூவினானா? ஆமாம் ஆமாம், நீ கண்ணை திறக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சா? ஆமாம். பாத்திரங்களையெல்லாம் கீழே உருட்டினானா? ஆமாங்கிற. அவள் எழுத்து வீட்டுக்காரி சொன்னா, அடியே உங்கள் வீட்டில் பாத்திரத்தை உருட்டிட்டு போனா நீ புண்ணியம் பண்ணியிருக்க, எங்கள் வீட்டு பாத்திரத்தில் நேற்றுல எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் நாடகம், ஆனால் எங்கள் வீட்டு பாத்திரங்களை பயனிலாவாறு கிணற்றில் போட்டான். என் வீட்டு பாத்திரத்தை கிணத்துல போட்டான், உன் வீட்டு பாத்திரத்தை ஜாக்கிரதையாக வச்சுருக்கானே, இதுக்கு மேலே என்னடி பாக்கியம்னா. கண்ணனுடைய பாலலீலைன்னு சொன்னால் ஏதோ குழந்தை விளையாட்டுன்னு நினச்சிக்கிறோம். குழந்தை விளையாடி விளையாடி நம்மளை ஆகர்ஷிப்பா. குழந்தை தெய்வம்ங்கிறது ஒன்று விநாயகர், 2வது முருகன், 3வது கிருஷ்ண. ஞான வடிவோ கருணையான வடிவோ பரம மோன வடிவோன, அப்படி அற்புதமான குழந்தை தெய்வமாக இருந்து நம்மையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய சுவாமி. இது விளையாட்டு, சாதாரண குழந்தை விளையாட்டு இல்லை. ஐம்புலத்து புரிகயிறு அகத்தாழி நிறைவண்ணை இன்பமிகு காதல் அதை இறைவனவன் கவரானோன, பஞ்சேந்திரியங்கிற உரிய கட்டி மனசுங்கிற பாத்திரத்தில் பக்திங்கிற வெண்ணையை வச்சால் பகவான் ஓடோடி எடுத்துப்பான். நம்முடைய மனசை புல்லாங்கடா வச்சா எடுத்து ஊதுவான், நம்முடைய மனசை பாம்பாக வைத்தா காளிங்கனை அடக்குவது மாதிரி அடக்குவான், நம்முடைய மனசை ராதையாக வச்சால் அணைத்து கொள்வான். பாட எண்ணி என் மனம் குழல் என்று ஆகும், பசிக்கு வெண்ணையன ஆனாலும் ஆகும்,
ஆடைய நியன்மன மறவு படமாகும் அத்தனைக்கும் ராதையும் ஆனாலும் ஆகும் நான் செய்த தவம் என்னவோ பரந்த கருணி தேவாதிதே நீ நிரந்தரமு என் மனம் வந்து குடிகொண்ட செய்த தவம் என்னவோ அப்படி இந்த பகவான் யார் பக்தி பூர்வமா பிரேமையை வச்சால் பகவான் அவர்களை விளையாடிய ஆட்கொள்ளுகிறான்னு சொல்லி இந்த சரித்திரத்தை சொன்னவாளுக்கும் சொல்ல வச்சவாளுக்கும் கேட்டவாளுக்கும் பகவான் பரவிதமான அனுகிரகத்தை பண்ணுறான். இந்த பகவானுடைய புண்ணியமான சரித்திரத்தை கேட்குறவாளுக்கு பகவான் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுத்து அவனோடு சேர்த்து கொள்ளுகிறான்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணானின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பெற்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சற்று நீராடினார் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் வூடு கயலுகள பூங்கு வளை போதில் பொறுவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து சாக்கேத்த நிலையாய சனக முனி பூஜ்யாய சரயுநதி விகரணாய ராகேந்துவதனாய ரம்ய குண நிலைய ராஜாதி ராஜாய ராகவாய ஜயமங்கலம் நித்ய சுபமங்கலம் நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷிணே கோபிகா வல்லபாய நாரத முனீந்திரனுதநாமதேயாய தே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜயமங்கலம் நித்ய சுபமங்கலம் ஜயமங்கலம் நித்ய சுபமங்கலம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத மகராஜு கீ ஜெய். கண்ணன் பாலலீலை இசைப்பெருரை கேட்டோம். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.